Let us continue benzene. If benzene undu bromine in season for a decolorize pannadun solirpo ana ethylene acetylene bromine in season for a decolorize pannadu ye annu pathina ethylene and acetylene la irukkukodiya pi bond localized pi bond antu solla ana benzene la irukkukodiya delocalized pi bond அதனால தான் பென்சீன் வந்து புரோமின் இன் சீசன் போற டீகலரைஸ் பண்றது இல்ல சார். இப்போ எத்திலீன் எடுத்துக்கலாம். எத்திலீன்ல என்ன பண்ணலாம்? எத்திலீன் கேஸ் பேயர்ஸ் ரியேஜன்ட்ல பாஸ் பண்ணலாம். பேயர்ஸ் ரியேஜன்ட்ல பாஸ் பண்ணலாம். இந்த பேயர்ஸ் ரியேஜன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா cold alkaline dilute kemonophore. The cold alkaline dilute kemonophore solution la the Bayer's reagents nu kemonophore solution ku vende enna color na violet color irukku. Idhukku vende colorless. In the ethylene gas in the Bayer's reagent la pass panna enna kedaikum? Ethylene glycol irukku. Idhuvum enna na colorless. இது வந்து கலர்லெஸ், இது வந்து கலர்லெஸ், இது வந்து என்னன்னா வயலட் கலர். இந்த எத்திலீன் கேஸ் இந்த பேயர்ஸ் ரியேஜன்ட்ல பாஸ் பண்ணா என்ன ஆகும்? இந்த வயலட் கலர் வந்து டிஸ்அப்பியர் ஆகும். அப்படினா இந்த பை பாண்ட் வந்து என்ன இருக்குன்னா சிக்மா பாண்டா மாறி இருக்கு. டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறி இருக்குது. பை பாண்ட் பிரேக் ஆயிருக்குது. இங்க ஒரு OH குரூப், இங்க ஒரு OH குரூப் ஆட் ஆயிருக்குது. அதனால இது என்னன்னு சொல்லுவோம்? அடிஷன் ரியாக்சன் என்று சொல்லுவோம். இத டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன் என்று சொல்லுவோம். அதே போல அசிட்டிலின் கேஸ் எடுத்துக்கலாம். அசிட்டிலின் கேஸ் இந்த பேயர்ஸ் ரியேஜன்ட்ல பாஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இதனுடைய வயலட் கலர் டிசப்பியர் ஆகுது. இதனுடைய வயலட் கலர் டிசப்பியர் ஆகுது. இங்க என்ன ப்ராடக்ட் வருதுன்னா அந்த சிஎச் ட்ரிபிள் பாண்ட் என்ன ஆகுதுன்னா ட்ரிபிள் பாண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் பாண்டா மாறுது. இந்த கார்பன் கிட்ட ஒரு OH இருக்கு, இந்த கார்பன் கிட்ட ஒரு OH. அப்புறமா டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறுது. ரெண்டு கார்பன் கிட்டயும் ஒரு ஒரு OH குரூப் வருது. ரெண்டு கார்பன் கிட்டயும் ஒரு ஒரு OH குரூப் வருது. இப்படி வந்து அடுத்து வந்து இங்க இருந்து வாட்டர் மாலிக்கல் வெளியே போகுது. இங்க இருந்து வாட்டர் மாலிக்கல் வெளியே போகுது. வாட்டர் மாலிக்யூல் வெளியே போனா என்ன ஆகுதுன்னா கிளையாக்சான் கிளையாக்சான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பென்சீன் எடுத்துக்கலாம். பென்சீன் எடுத்துக்கலாம். இந்த பேயர்ஸ் ரியேஜன்ட் பாஸ் பண்றீங்க. இந்த பேயர்ஸ் ரியேஜன்ட்ல இந்த பென்சீன் ஆட் பண்றீங்க. என்ன ஆகுதுன்னா இதனுடைய வயலட் கலர் டிசப்பியர் ஆகிறது. அப்படின்னா இது பேயர்ஸ் டெஸ்டுக்கு போறது இல்ல. பென்சீன் வந்து பேயர்ஸ் டெஸ்டுக்கு போகல. அப்படின்னா இது அடிஷன் ரியாக்சன் போகுது. எத்திலீன் வந்து பேயர்ஸ் ரியேஜன்ட்டோட அடிஷன் ரியாக்சன் போகுது. அசிட்டிலின் பேயர்ஸ் ரியேஜன்ட்டோட அடிஷன் ரியாக்சன் போகுது. ஆனா பென்சீன்ல பை பாண்ட் இருந்த போதிலும் பேயர்ஸ் ரியேஜன்ட்டோட அடிஷன் ரியாக்சனுக்கு போகிறது இல்ல. ஏ என்ன பாத்தீங்கன்னா இந்த பை பாண்ட் என்னன்னு சொல்றோம்னா லோக்கலைஸ்டு பை பாண்ட்னு சொல்லுவோம். இதையும் லோக்கலைஸ்டு பைபாண்ட் சொல்லுவோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய பைபாண்ட் என்னன்னா டீலோக்கலைஸ்டு பைபாண்ட். டீலோக்கலைஸ்ட் அதனால இது அடிஷன் ரியாக்சனுக்கு போகும். சரி, இப்போ எத்திலீன் அது எத்திலீன் எடுத்துக்கலாம். எத்திலீன் கேஸ டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன்ல பாஸ் பண்ணீங்கன்னா டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன்ல பாஸ் பண்ணா என்ன கிடைக்கும் பார்க்கலாம். இங்க சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும். இங்க சிஹெச் டூ இந்த கார்பன் கிட்ட ஹெச் பிளஸ் வரும், இந்த கார்பன் கிட்ட ஓஹெச். இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். அப்போ இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறுது, இந்த கார்பன் கிட்ட ஹெச் ஆட் ஆகுது, இந்த கார்பன் கிட்ட ஓஹெச் ஆட் ஆகுது. அப்படின்னா இது அடிஷன் ரியாக்சன் என்று சொல்லுவோம். இந்த அடிஷன் ரியாக்சனுக்கு என்ன பேருன்னா ஹைட்ரேஷன். இந்த அடிஷன் ரியாக்சனுக்கு என்ன பேருன்னா ஹைட்ரேஷன் என்று சொல்லுவோம். இந்த அடிஷன் ரியாக்சன் நம்ம என்ன சொல்றோம்னா ஹைட்ரேஷன். அதே போல இப்ப அசிட்டிலின் எடுத்துக்கலாம்.
இந்த அசிட்டிலீனை எதிர்ப்பதுன்னா ஹைட்ரேஷன் போகுது. ஏன் இந்த எத்திலீன் ஹைட்ரேஷன் போகுது? இந்த ஹைட்ரேஷன் என்ன நடந்துச்சு? இது வந்து அடிஷன் ரியாக்ஷன். அதே மாதிரிதான் இங்கே அடிஷன் ரியாக்ஷன் பாசிபிள். இது ஹைட்ரேஷன் போனா என்ன வரும்? என்ன வரும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறிக்கும். அடுத்து இங்க ஹெச் பிளஸ் வரும், இங்க ஓஹெச் மைனஸ் வரும். அதாவது ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டா மாதிரி இருக்குது, இந்த கார்பனுக்கு ஹெச் பிளஸ் வந்துருக்குது, இந்த கார்பனுக்கு ஓஹெச் மைனஸ் வந்துருக்குது, அப்படின்னு ஹைட்ரேஷன் நடக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாண்ட் எப்படி போகும், இந்த பாண்ட் எப்படி போகும், இந்த ஹெச் பிளஸ் இங்க போகும். So, you will get acetaldehyde. இது என்ன மாறுதுன்னா அசட்டால்டிகைடா மாறும். சோ இந்த அசிட்டிலின் பாத்தீங்கன்னா ஹைட்ரேஷன் போகுது, எத்திலின் பாத்தீங்கன்னா ஹைட்ரேஷன் போகுது. இப்ப பென்சின் எடுத்துக்கணும், இப்ப பென்சின் எடுத்துக்கணும், இது ஹைட்ரேஷனுக்கு போகாது. இங்க ஹைட்ரேஷன் வந்து நடக்காது. ஏன் இங்க ஹைட்ரேஷன் நடக்கல, இங்க ஏன் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கல? இங்க அடிஷன் ரியாக்ஷன் நடக்கல, இங்க எல்லாம் நடக்குது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பைபான் லோக்கலைஸ்டு பைபான், இங்க இருக்கக்கூடிய பைபான் டீலோக்கலைஸ்டு பைபான். லோக்கலைஸ்டு பைபாண்டுக்கும் டீலோக்கலைஸ்டு பைபாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்ன பாத்தீங்கன்னா, இந்த பைபான் இந்த டூ கார்பன் ஐட்டம்ஸ்க்கு இடையில மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால லோக்கலைஸ்டுன்னு சொல்றேன். ஆனா இங்க பைபான் எப்படி இருக்குனாக்கா இந்த பென்சீன்ல பென்சீனுடைய ஸ்ட்ரக்சரை சப்போஸ் இப்படி கொடுக்குறோம், இப்படி கொடுத்தாக்கா இந்த பைபாண்டை நம்ம எங்க கொடுத்துருக்கோம், இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில கொடுத்துருக்கோம். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பைபாண்ட் வந்து இந்த பைபாண்ட் இந்த டூ கார்பன் ஐட்டம்ஸ்க்கு இடையில மட்டுமே இருக்காது, இந்த பை எலக்ட்ரான்களோட எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் அட்ராக்ட் பண்ணும். இந்த பை எலக்ட்ரான் கிளவுட் இந்த பைபாண்ட் வந்து இந்த டூ கார்பன் ஆட்டம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்த பைபாண்ட் வந்து எல்லா கார்பன் ஆட்டம்ஸ்க்கும் இருக்கும். எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் இந்த பை எலக்ட்ரான் கிளவுட ஷேர் பண்ணும். அப்படின்னா இந்த பைபாண்ட் வந்து இந்த டூ கார்பன் ஆட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் இந்த பைபாண்ட ஷேர் பண்றதுனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், டீலோக்கலைஸ்டு சொல்லுவோம். டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் கிளவுட் இங்க இருக்கிறதுனால, இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் கிளவுட் டீலோக்கலைஸ்டா இருக்கிறதுனால இது எத்திலின் அசிட்டிலின் போல அடிஷன் ரியாக்ஷனுக்கு போறது. அப்ப பென்சீன்ல அடிஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னா பென்சீன் அடிஷன் ரியாக்ஷனுக்கு போகாது. எத்திலின் அசிட்டிலின் எல்லாம் அடிஷன் ரியாக்ஷன் போகும். அதனால தான் சொல்றோம் பென்சின் வந்து புரோமினின்சிஸில் போற டீகலரைஸ் பண்ணாது. பென்சின் பேஸ் ரியஜென்ட் டீகலரைஸ் பண்ணாது, பென்சின் ஹைட்ரேஷனுக்கு போகாது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா பென்சின் அடிஷன் ரியாக்ஷன் போகாதானா? போகாது. சரி, ஏன் பென்சின் அடிஷன் ரியாக்ஷன் போல? ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பைபாண்ட் வந்து லோக்கலைஸ்டு கிடையாது, அதுல இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் கிளவுட் வந்து டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான் கிளவுடா இருக்கு. சரி, டீலோக்கலைஸ்டா இருந்தா என்ன? அது பைபாண்டு தானே, ஏன் அடிஷன் ரியாக்ஷன் போக மாட்டேன்? டீலோக்கலைஸ்டா இருந்தா மட்டும் அது பைபாண்டுன்னு சொல்லாம வேற ஏதாவது சொல்ல போறோம். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பைபாண்ட் போக மாட்டேங்குது? இன்னும் பாத்தீங்கன்னா ஏன் போக மாட்டேங்குதுன்னா இந்த இடத்துல இந்த பைபாண்ட இந்த டூ கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுது, ஆனா இந்த இடத்துல இந்த பைபாண்ட இந்த எல்லா சிக்ஸ் கார்பன் ஆட்டம்ஸும் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்த பைபாண்ட பிரேக் பண்றதுக்கு ஈஸி, ஆனா இந்த பைபாண்ட பிரேக் பண்றது ஈஸி கிடையாது. ஏன் ஈஸி கிடையாது? சிக்ஸ் கார்பன் ஆட்டம்ஸும் அட்ராக்ட் பண்றதுனால ஈஸி கிடையாது, அதனால அடிஷன் ரியாக்ஷன் போகலாம். சோ எத்திலின் அடிஷன் ரியாக்ஷன் போற மாதிரி பென்சின் போக மாட்டது, அசிட்டிலின் அடிஷன் ரியாக்ஷன் போற மாதிரி பென்சின் போக மாட்டது. சரி, அப்ப பென்சின் அடிஷன் ரியாக்ஷனுக்கு போகாது. ஏன் போகாதுன்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான் கிளவுடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
சரி பென்சீன் அடிஷன் ரியாக்ஷன் போக வைக்கணும்னா என்ன செய்யும்? இது ஏன் போக மாட்டேங்குது, இது ஏன் போகுது, என்ன சொன்னதுக்கு? இந்த பை பாண்ட் வந்து இந்த டூ கார்பன் ஆட்டம்ஸ் அட்ராக்ட் பண்ணுது, அதனால இந்த பை பாண்டை ஈஸியா பிரேக் பண்ணலாம். ஆனா இந்த பை பாண்ட சிக்ஸ் கார்பன் ஆட்டம்ஸ் அட்ராக்ட் பண்றது, அதனால இந்த பை பாண்டை ஈஸியா பிரேக் பண்ண முடியல, அதனால இது ஈஸியா அடிஷன் ரியாக்ஷனுக்கு போல அப்படி நம்ம சொல்லலாம். ஈஸியா இது அடிஷன் ரியாக்ஷனுக்கு போலன்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, இந்த சிக்ஸ் கார்பன் ஆட்டம்ஸ் இந்த பை பாண்ட அட்ராக்ட் பண்றதுனால தானே இது ஈஸியா அடிஷன் ரியாக்ஷன் போல. அப்போ இந்த சிக்ஸ் கார்பன் ஆட்டம்ஸ் இந்த பை பாண்ட அட்ராக்ட் பண்ணுது இல்ல, அது எவ்வளவு ஸ்ட்ரென்த்ல அட்ராக்ட் பண்ணுதோ அதை விட அதிகமான எனர்ஜி கொடுத்து இந்த பை பாண்ட பிரேக் பண்ண வைக்கலாம்ல, பண்ணலாமே. அப்படின்னா இந்த பை பாண்ட பிரேக் பண்ணணும், என்ன பண்ணும்? இந்த சிக்ஸ் கார்பன் ஆட்டம்ஸ் இந்த பை பாண்ட் அட்ராக்ட் பண்ணுது, எவ்வளவு அட்ராக்ட் பண்ணுதோ, எந்த எக்ஸ்டென்ட்ல அட்ராக்ட் பண்ணுதோ அதை விட அதிகமான எனர்ஜி கொடுங்க, பை பாண்ட் பிரேக் ஆகுது, அப்ப அடிஷன் ரியாக்ஷன் போகுது. சரி, அப்படின்னா இந்த பென்சீனும் அடிஷன் ரியாக்ஷன் போதானா? போகுது. எப்போ? நார்மல் கண்டிஷன்லயா? இது எப்படி நார்மல் கண்டிஷன்ல அடிஷன் ரியாக்ஷன் போகுது? ஜஸ்ட் இந்த எத்திலின புரோமினின் சிசிஎல் பொருளை பாஸ் பண்ணுது, அப்படியே அதனுடைய கலர் டிஸ்அப்பியர் ஆயிடும், அப்படியே ரியாக்ஷன் போயிடும். நார்மல் கண்டிஷன்லயே ரியாக்ஷன் போயிடும். அசிட்டிலின் எடுத்து ஜஸ்ட் புரோமினின் சிசிஎல் பொருளை பாஸ் பண்ணுங்க, ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் அப்படியே டிஸ்அப்பியர் ஆயிடும். நார்மலாவே நார்மல் கண்டிஷன்லயே இந்த பை பாண்ட் பிரேக் ஆகிக்கும், ரியாக்ஷன் நடக்கும். ஆனா இது இந்த பென்சீன் எடுத்து புரோமினின் சிசிஎல் பொருளை பாஸ் பண்ணுங்க, புரோமினின் சிசிஎல் பொருளை இந்த பென்சீன் ஆட் பண்ணுங்க, இந்த பை பாண்ட் பிரேக் ஆகும். அப்படின்னா நார்மல் கண்டிஷன்ல கிடைக்கக்கூடிய எனர்ஜி இந்த பை பாண்ட பிரேக் பண்றதுக்கு சபிஷியண்டா இல்லை, அதனால இது அடிஷன் ரியாக்ஷன் போல. சரி, அப்ப என்ன கண்டிஷன் கொடுத்தா இந்த பென்சீன் அடிஷன் ரியாக்ஷன் போகும்? அதுக்கு தேவையான கண்டிஷன் என்ன கண்டிஷன்? விகரஸ் கண்டிஷன். அப்போ பென்சீன் அடிஷன் ரியாக்ஷனுக்கு போகணும்னா அதுக்கு தேவையான கண்டிஷனை கொடுக்கணும், அது என்னன்னா விகரஸ் கண்டிஷன் கொடுக்கணும். விக்ரஸ்னா என்ன? நார்மல் கண்டிஷன் கிடையாது, அதை விட அதிகம். சரி, நார்மல் கண்டிஷன் கிடையாதுன்னு எப்படி சொல்றது? டெம்பரேச்சர் நார்மலா இல்ல, ஹை டெம்பரேச்சர் கொடுங்க. ப்ரெஷர் நார்மலா இல்ல, ஹை ப்ரெஷர் கொடுங்க. கேட்டலிஸ்ட் வேணும்னா கேட்டலிஸ்ட் கொடுங்க. இது மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது அடிஷன் ரியாக்ஷனுக்கு போகுது. சரி, அப்போ பென்சீன் நார்மல் கண்டிஷன்ல அடிஷன் ரியாக்ஷன் போகாது, ஏன்னா அதுல பை எலக்ட்ரான் கிளவுட் வந்து டீலோக்கலைஸ்ட். அது அடிஷன் ரியாக்ஷன் போக வைக்கணும்னா அதுக்கு தேவையான கண்டிஷன் என்னன்னா விகரஸ் கண்டிஷன். அந்த விகரஸ் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா பென்சீன் அடிஷன் ரியாக்ஷனுக்கு போதும். சரி, இப்ப பென்சீன் அடிஷன் ரியாக்ஷன் போக வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்ட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. விகரஸ் கண்டிஷன் கொடுக்கணும். சரி, எப்படி கொடுக்குறதுன்ட்டு பார்க்கலாம். இப்ப பென்சீன் எடுத்துக்கலாம். இதுக்கு ஹைட்ரஜன் கேஸ் கொடுக்குறோம், கேட்டலிஸ்ட் கொடுக்குறோம், கேட்டலிஸ்ட் நிக்கல் கேட்டலிஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்து தேவையான டெம்பரேச்சர் என்னென்னா ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறோம், தேவையான ப்ரெஷர் என்னென்னா ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம். இது வந்து அடிஷன் ரியாக்ஷன் பார்த்துக்கோ. சரி, இப்போ எத்திலின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ஹைட்ரஜன் கேஸை கொடுங்க, ஹைட்ரஜன் கேஸ் கொடுங்க, தேவையான கேட்டலிஸ்ட் கொடுங்க. இது என்ன ஆகுதுன்னா அடிஷன் ரியாக்ஷன் போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஈத்தேன் கிடைக்கும். ஆனா பென்சீன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும், ஹை ப்ரெஷர் கொடுக்கணும். இதுக்கு அப்படி கிடையாது. இது கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் இதை விட அதிகம், இது கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் இதை விட அதிகம். இப்ப இது என்ன ஆகுதுனாக்கா பென்சீன் வந்து சைக்ளோஹெக்ஸேன் கொடுக்குது. இங்க த்ரீ பை பாண்ட்ஸ் இருந்துச்சு, த்ரீ பை பாண்ட்ஸ் பிரேக் ஆயிட்டு இப்ப என்ன கொடுக்குதுன்னா சைக்ளோஹெக்ஸேன் கொடுக்குது. பென்சீன் எடுத்துக்கிறோம், சிஎல்ட்டு கொடுக்குறோம், பென்சீன் குளோரினேஷன் போகுது.
என்ன விக்ரஸ் கண்டிஷன் கொடுக்கணும்னா சன்லைட் கொடுக்குறோம், அதாவது யூவி லைட் கொடுக்குறோம், அல்ட்ரா வயலட். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 500 கெல்வின். இப்போ எல்லா பைபாண்ட்ஸும் பிரேக் ஆகிட்டு அதுக்கு பதிலாக என்ன ஆட் ஆகுதுன்னா சிஎல் ஆட் ஆகுது. இங்கே ஒரு சிஎல், எல்லா கார்பன்கிட்டையும் ஒரு ஒரு சிஎல் ஆட் ஆகுது. எல்லா கார்பன்கிட்டையும் ஒரு ஒரு குளோரின் ஆட்டம் ஆட் ஆகுது. இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா பென்சின் எக்ஸா குளோரைட், பென்சின் எக்ஸா குளோரைட் பிஹெச்சி என்று சொல்றோம். இது கமர்ஷியல் நேம் பார்த்தீங்கன்னா கேமக்சான் என்று சொல்லுவோம். இது கமர்ஷியல் நேம் பார்த்தீங்கன்னா கேமக்சான் என்று சொல்றோம். அடுத்து ஓசோன் அலிசிஸ் பார்க்கலாம். பென்சின் ஓசோன் அலிசிஸ் போயிட்டு என்ன கொடுக்கணும் பார்க்கலாம். பென்சின் ஓசோனோட ரியாக்ட் ஆகுது. ஓசோனோட ரியாக்ட் ஆகிட்டு என்ன கொடுக்கணும் பார்க்கலாம். ஒரு ஓசோன் இங்க ஆட் ஆகுது, ஒரு ஓசோன் இங்க ஆட் ஆகுது, ஒரு ஓசோன் இங்க ஆட் ஆகுது. பென்சின் ட்ரை ஓசனாய்டு சொல்றோம். சோ ஓசனாய்டு கிடைச்சிருக்கு. பென்சின்ல 3 பைபாண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 பைபாண்ட்ஸ்ல ஒரு பைபாண்ட் பதில இங்க ஒரு ஓசன், இன்னர் பைபாண்டுக்கு இன்னர் பைபாண்ட். இப்போ இந்த பைபாண்ட் பிரேக் ஆகும் போது வாட்டரோட ட்ரீட் பண்ண, வாட்டரோட ட்ரீட் பண்ண இந்த பைபாண்ட் இப்படி பிரேக் ஆயிடும். இந்த பைப் இந்த அதாவது இந்த வாட்டர் இந்த ஆக்சிஜன் எடுத்து நைட்ரஜன் பெர் ஆக்சைடா மாறிடும், இதுவும் போயிடும். இந்த சிக்மா மாடெல்லாம் பிரேக் ஆயிடும். சிக்மா பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது என்னன்னா இங்க ஹைட்ரு இந்த கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜனோட சேர்ந்து சிஹெச்ஓ, இதுவும் சிஹெச்ஓ. அப்ப என்ன கிடைக்குதுன்னா சிஹெச்ஓ சிங்கிள் பாண்ட் சிஹெச்ஓ. இதுக்கு பேர் என்னன்னா கிளை ஆக்சால் அப்படின்ட்டு சொல்றோம். அப்ப இந்த பென்சின் ஓசோனோட ரியாக்ட் ஆயிட்டு ஓசோனைட கொடுக்குது. இது ஹைட்ராலிசிஸ் எடுத்து போனா வாட்டரோட ட்ரீட் பண்ணா கிளை ஆக்சால் கொடுக்குது. இந்த வாட்டர் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கணும் என்னவா மாறுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன பண்ணுன்னா இந்த கிளைஆக்சால ஆக்சிடேஷன் கத்துன்னு. இப்போ இந்த கிளைஆக்சால் இந்த ஆல்டிகைட் ஹைட்ரஜன் பெராக்சைடால என்னவும் வரும்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்கும். இந்த ஆல்டிகைட் ஹைட்ரஜன் பெராக்சைடால என்னவோ மாறிக்குதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது. இதுவும் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்கும். அதே நீங்க ஜிங்க் ஆட் பண்ணீங்கன்னா, சப்போஸ் ஜிங்க் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஜிங்க் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைட இப்படி ரியாக்ஷனுக்கு எடுத்துன்னு போயிடும். இது போல ரியாக்ஷனுக்கு எடுத்துன்னு போயிடும். அதனால என்ன ஆகுதுனாக்கா இந்த ஸ்டெப் நடக்காது, இந்த ஸ்டெப் நடக்காது. அப்படின்னா ஒன்லி கிளைஆக்சால் மட்டும் கிடைக்கணும், கிளைஆக்சால் மட்டும் கிடைக்கும். அப்போ பென்சின் ஓசோன் அலிசிஸ் எடுத்துன்னு போனா என்ன ஆகுதுனாக்கா ஆக்சிடேட்டிவ் ஓசோன் அலிசிஸ்னா ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்குது, ரிடக்டிவ் ஓசோன் அலிசிஸ்னா கிளைஆக்சால் மட்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்து பென்சின் கம்பஷன் போகுது. பென்சின் கம்பஷன் போச்சுன்னா என்ன கொடுக்கும் பார்க்கலாம். பென்சின் எடுத்துக்கணும், ஏர் பாஸ் பண்றோம், ஹீட் பண்றோம், ஏர் பாஸ் பண்ணி ஹீட் பண்றோம். என்ன ஆகுதுன்னா இட் இஸ் பர்னிங், இட் பர்ன்ஸ் வித் சூட்டி ஃபிளேம் அப்படின்ட்டு சொல்றோம். இட் பர்ன்ஸ் வித் சூட்டி ஃபிளேம் அப்படின்ட்டு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறுது, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டரா மாறுது. இது போல ரியாக்ஷன் நடக்கும். சரி, இதுக்கான பேலன்ஸ்ட் ஈக்வேஷன் என்னன்னு பார்க்கலாம். பென்சின் C6H6, ஆக்சிஜன் எவ்வளவு வேணுமோ ஆக்சிஜன் கொடுங்க. இந்த கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறுது, இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டரா மாறுது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வாட்டர் வந்து லிக்விட், ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. இங்க 6 2 12, இங்க ஒரு 3 ஆக்சிஜன், அப்ப டோட்டலா 15 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே 15/2 ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கோங்க, பென்சின் வந்து லிக்விட். அப்போ பென்சின் கம்பஷன் போச்சுன்னா இது போல மாறுதுன்ட்டு சொல்லலாம். சரி, அடுத்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா பென்சின் போகக்கூடிய இது வரைக்கும் அடிஷன் ரியாக்ஷனை பார்த்தோம். பென்சின் அடிஷன் ரியாக்ஷன் எப்படி போகும்னா நார்மல் கண்டிஷன்ல போகாது, விக்ரஸ் கண்டிஷன் கொடுத்தா தான் அடிஷன் ரியாக்ஷன் போகும். சரி, அப்போ பென்சின் எந்த ரியாக்ஷனுக்கு ஈஸியாக போகும் மட்டும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு ஈஸியாக போகும் பென்சின் அடிஷன் ரியாக்ஷனை விட.
ஆனா எத்திலீன் அசிட்டிலீன் அதாவது சிசி டபுள் பாண்ட் சிசி ட்ரிபிள் பாண்ட் எது பிரச்சனை அடிஷன் ரியாக்ஷனுக்கு ஈஸியா போச்சு நம்ம பார்த்தோம் எத்திலீன் சிசி டபுள் பாண்ட் எது போச்சு அடிஷன் ரியாக்ஷனுக்கு ஈஸியா போச்சு அசிட்டிலீன் சிசி ட்ரிபிள் பாண்ட் எது போச்சு அடிஷன் ரியாக்ஷனுக்கு ஈஸியா போச்சு இப்ப நம்ம பாக்குறது பென்சின் பென்சின் எது எந்த ரியாக்ஷனுக்கு ஈஸியா போகும் பென்சின் எந்த ரியாக்ஷனுக்கு ஈஸியா போகும்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு ஈஸியா போகும் நம்ம சொல்றோம் சரி எப்படி அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன கண்டு பார்க்கலாம் ஒன்னு என்ன எடுத்துக்கிறோம்னா ஹாலஜினேஷன் ஹாலஜினேஷன் எடுத்துக்கிறோம் இந்த ஹாலஜினேஷன் பார்க்கலாம் இப்போ இந்த ஹாலஜினேஷனுக்கு என்னென்ன தேவைன்னா பென்சின் எடுத்துக்கிறோம் அடுத்து ஹாலஜன் எடுத்துக்கிறோம் ஹாலஜன் என்ற இடத்துல குளோரின் எடுத்துக்கலாம் இல்லைன்னா புரோமின் எடுத்துக்கலாம் அடுத்து என்ன கொடுக்கணும்னா ஹாலஜன் கேரியர் கொடுக்கணும் ஹாலஜன் கேரியர் ஹாலஜன் கேரியர் கொடுக்குறோம் ஹாலஜன் கேரியர் யாருன்னா மெட்டல் எடுத்துக்கலாம் அலுமினியம் இல்லைன்னா அயன் இப்படி இல்லைன்னா மெட்டல் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அலுமினியம் ஆலைட் எடுத்துக்கலாம் அலுமினியம் ஆலைட் அப்படி இல்லைன்னா அயன் ஆலைட் ஃபெரிக் ஆலைட் இது போல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் தேவையான டெம்பரேச்சர் கொடுக்கணும் ஹீட் பண்ணும் ஹீட் பண்ண என்ன கிடைக்கும்னா ஹாலோபென்சின் ஹாலோபென்சின் கிடைக்குதான்ட்டு சொல்கிறோம் ஸோ இதுக்கான மெக்கானிசம் என்னன்றது பார்க்கலாம் இதுக்கான மெக்கானிசம் என்னன்ட்டு பார்க்கலாம் இப்போ சப்போஸ் என்ன இந்த ஹாலோஜன் கேரியரை மெட்டல் எடுத்துக்கலாம் மெட்டல் எடுத்துக்கிறத வச்சுக்கலாம் சப்போஸ் அலுமினியம் ஹாலோஜன் என்ற இடத்துல குளோரின் எடுத்துக்கலாம் ஹாலஜன் என்ற இடத்துல குளோரின் எடுத்துக்கிறோம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியத்தை குளோரினோட ஹீட் பண்ணா இது என்னவோ மாறும்னா அலுமினியம் குளோரைடா மாறும் ஏஎல்சிஎல் த்ரீ மாறும் இது போல நடக்கும்ன்றதுனால தான் அலுமினியம் ஆலைடே டைரக்டா இங்க எடுத்துக்கிறோம் சரி ஸோ ஒன்னு எடுத்தா டைரக்டா அலுமினியம் ஆலைடு எடுத்துக்கோங்க இல்லை அலுமினியம் எடுத்துக்கோங்க அலுமினியம் ஹாலஜனோட சேர்ந்து அலுமினியம் ஆலைடு கொடுக்க போதும் சரி அடுத்து ஸ்டெப் என்ன ஆகுன்னா இந்த அலுமினியம் ஆலை இந்த அலுமினியம் குளோரைட் ஃபர்தரா குளோரினோட ரியாக்ஷன் போகும் இங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் குளோரைடை நம்ம எப்படி கொடுப்போம்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க அலுமினியத்தை எழுதிக்கலாம் அலுமினியத்தினுடைய சிம்பல் ஏஎல் இதனுடைய குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா 3A அப்படின்னா இதனுடைய வேலன்சேஷன்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இந்த 3 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானும் சிஎலோட இப்படி பாண்டிங் போயிடுது இதனுடைய வேலன்சேஷன்ல இருந்த 3 எலக்ட்ரான்ஸும் பாண்டிங் போயிடுச்சு இப்ப இது கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கு இப்ப இந்த குளோரின் எடுத்துக்கலாம் குளோரினுடைய வேலன்சேஷன்ல பாத்தீங்கன்னா லோன் பேர்ஸ் இருக்கு ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ யார் இங்கே வந்து எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுவாங்கன்னு பாருங்க யார் எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்க இந்த சிஎல் லோன் பேரை இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்போ இந்த பாண்ட் இந்த சிஎல் பக்கம் போயிடும் ஸோ இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க அலுமினியம் ஆல்ரெடி 3 CL இருக்குது இப்போ ஒரு புதுசாக ஒரு சிஎல் வந்திருக்கு இந்த சிஎல் டிட்டாச் ஆகும் இப்போ இந்த சிஎல் என்ன பண்ணுதுன்னா இது கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது கிட்ட இந்த சிஎல் இந்த பாண்டை இந்த சிஎல் கொடுத்ததுனால இந்த சிஎல்க்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய சிஎலுக்கு இந்த பாண்ட் லாஸ் அப்படின்னா இந்த சிஎலுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கோம் இந்த சிஎல் என்ன பண்ணுதுன்னா லோன் பேரை அலுமினியத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த பாண்ட் பேரை இதன் பக்கம் இழுத்துது அதனால இதுக்கு நெட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நித்தி லாஸும் கிடையாது கெயினும் கிடையாது அதனால இந்த சிஎலுக்கு எந்த ஒரு சார்ஜும் இங்கே கொடுக்க தேவையில்லை இந்த அலுமினியம் என்ன பண்ணுச்சுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுத்து பாண்டை கிரியேட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இந்த அலுமினியத்துக்கு கெயின் கெயின்னா நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும் இப்போ இங்க என்ன கிரியேட் ஆச்சுன்னா சிஎல் பிளஸ் கிரியேட் ஆச்சு
இந்த Cl க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா எலக்ட்ரான் கிளவுட் எஃபிஷியன்சி. அதனால இது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணும், அட்ராக்ட் பண்ண பை எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணும். அதனால இது என்னன்னு சொல்லணும்னா எலக்ட்ரோஃபைல் என்று சொல்லலாம். இந்த Cl பிளஸ்க்கு என்ன பேர் சொல்றேன்னா எலக்ட்ரோஃபைல் என்று பேர் சொல்லலாம். இந்த Cl பிளஸ் என்ன நேம் சொல்றேன்னா எலக்ட்ரோஃபைல் என்று சொல்றோம். இந்த எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணுதுன்னா இந்த பென்சீனை போய் அட்டாக் பண்ணுது. இந்த எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணுதுன்னா இந்த பென்சீனை போய் அட்டாக் பண்ணுது. இது எப்படி அட்டாக் பண்ணுன்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப பென்சீன் எடுத்துக்கிறோம். வருது என்ன பண்ணுதுன்னா இந்த Cl பிளஸ் இந்த பை பாண்டை எடுத்துக்கின்னு இந்த கார்பனோட பாண்டிங் கிட்ட. சோ இந்த Cl பிளஸ் என்ன பண்ணுதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் கொடுக்குது. இந்த கார்பன் என்ன பண்ணுதுன்னா இந்த பை பாண்டை இது கொடுக்குது. சோ இப்போ இந்த கார்பன் கிட்ட ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த Cl பிளஸ் இந்த கார்பனோட பாண்டிங் போகுது. இப்போ இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது. இந்த கார்பன் இந்த பை பாண்ட லூஸ் பண்றதுனால இந்த கார்பனுக்கு பிளஸ் சார்ஜ் கொடுக்கலாம். இந்த கார்பனுக்கு நெட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நத்திங். இந்த பை பாண்ட் சிக்மா பாண்ட மாறுது. இந்த கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஃபோர் பாண்ட்ஸ் அப்படிதான், ஃபோர் பாண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த கார்பனுக்கு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இந்த பைபாண்ட் இந்த பைபாண்ட் அப்படியே இருக்கு. சோ இந்த Cl பிளஸ் என்ன பண்ணுச்சு, இந்த பென்சீன்ல இருந்து பை எலக்ட்ரோ பைபாண்ட அக்செப்ட் பண்ணிச்சு. அதனால இந்த எலக்ட்ரோஃபைல் இங்க வந்து இருக்குதுன்னு சொல்றோம். அப்படின்னா இங்க எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. இந்த கார்பனை எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணிச்சு. அடுத்து இப்ப இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா ரெசனன்ஸுக்கு போகுது. அதனால ஸ்டெபிலிட்டி கூடுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜும் பை பாண்டுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த பை பாண்டுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த பை பாண்டு கான்ஜுகேஷன் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த பை பாண்டு எதுல இருக்குதுன்னா கான்ஜுகேஷன் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப கான்ஜிகேஷன்ல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ரெசனன்ஸ் நடக்குதுன்னு நம்ம சொல்றோம். சோ எப்படி அந்த ரெசனன்ஸ் நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இந்த கார்பன் கிட்ட. இப்ப இந்த கார்பனும் இந்த பை பாண்டுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கனால இந்த பை பாண்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன் இருக்கு. இந்த பை பாண்டு இந்த பை பாண்டுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கனால இந்த பை பாண்டு இந்த பை பாண்டு கான்ஜுகேஷன் இருக்கு. அப்படி கான்ஜுகேஷன்ல இருந்தா என்ன நடக்கும்னா ரெசனன்ஸ் நடக்கும். எப்படி ரெசனன்ஸ் நடக்குதுன்னா இந்த பை பாண்ட் இந்த இடத்துக்கு, அதனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு போயிடும். சோ இப்ப ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் இப்போ இந்த இடத்துக்கு பை பாண்ட் வருது. இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த இடத்துல பை பாண்ட் இருக்கு. அதாவது இது ரெசனன்ஸுக்கு போனதுனால இது போல மாறிடுது. சரி அப்போ இங்க ரெசனன்ஸ் நடக்குது. சார் இங்க பைபாண்ட் வந்திருக்குது, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து. சரி
அடுத்து அடுத்து என்ன இருக்குன்னா இந்த ஃபைவை நீங்கள் கேட்கு. அப்போ இப்போ எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எச்சிசிஎல் அப்படி எழுதிடும், இங்கே இருக்கக்கூடிய எச் அப்படி எழுதிட்டோம். இப்போ ஃபைவ் பாண்ட்ஸை கொடுக்கலாம். இந்த ஃபைவ் பாண்ட் அப்படி இருக்குதுங்க. இப்போ இந்த பைபாண்ட் இந்த இடத்துக்கு வருது. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆகிட்டு இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அப்போ இந்த கார்போகேட்டியன் ரெசனன்ஸுக்கு போனதுனால இது போல ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால இதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கூடுது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்ன்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது பார்க்கறோம். இப்போ இப்போ இந்த ஸ்டெப் எப்படி எழுதுறோம் பாருங்க. இந்த கார்போகேட்டன் அப்படி இங்க எழுதிக்கலாம். இந்த கார்போகேட்டன் அப்படி எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா, யார் வராங்கன்னா இந்த அனியான் வருது. இந்த அனியான் இந்த ஏஎல்சிஎல் ஃபோர் மைனஸ் இருக்குது இல்லை, இது வருது. இப்போ ஏஎல்சிஎல் ஃபோர் மைனஸ் வருது. ஏஎல்சிஎல் ஃபோர் மைனஸ் இப்போ ஏஎல்சிஎல் ஃபோர் மைனஸ் வந்து என்ன பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். இந்த சிஎல் இந்த பாண்டை எடுத்துக்கணும். அதாவது இதுகிட்ட லோன் பேர் இருக்குல்ல, இதுகிட்ட லோன் பேர் இருக்குது. இந்த லோன் பேரை இந்த எச்சு கொடுக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பாண்ட் இந்த சிஎல் கிட்ட போகுது, இந்த பாண்ட் இந்த இடத்துக்கு வருது. ஸோ இப்போ இந்த அலுமினியம் இந்த பாண்டை லூஸ் பண்ணதுனால இதனுடைய நெகட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆயிடும். வேனிஷ் ஆயிடுச்சுன்னா இது என்னவா மாறிக்குன்னா ஏஎல்சிஎல் தெரிய மாதிரி வெளியே போயிடும். இந்த சிஎல் இந்த எச்சுக்கு லோன் பேரை கொடுக்குது, இந்த பாண்ட் பேரை இதன் பக்கம் எடுத்துக்குது. அப்படின்னா இந்த சிஎலுக்கு நெட் எஃபெக்ட் லாஸ், நெட் எஃபெக்ட் வந்து நத்திங். இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை லூஸ் பண்ணுது, இங்கே லோன் பேரை கெயின் பண்ணுது. அப்படின்னா இதுக்கு நெட் எஃபெக்ட் நத்திங். இப்போ இந்த எச்சும் சிஎல்னு சேர்ந்து எச்சு சிஎலை வெளியே போகும். இப்போ இங்கே என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபைவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. இங்க சிஎல் இருக்கும், இங்க எச் இங்கெல்லாம் எச் இருக்கு. ஸோ இது போல ப்ராடக்ட் கிடைக்கும். அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா குளோரோபென்சீன் அப்படி சொல்றோம். இதுக்கு பேர் குளோரோபென்சீன் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இங்க என்ன ப்ராடக்ட் வந்திருக்குதுன்னா குளோரோபென்சீன் வந்திருக்குது. சரி, இந்த ரியாக்ஷனுக்கு என்ன ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? இங்க பென்சீன் எடுத்துக்கணும். இந்த பென்சீன் என்னவா மாறி இருக்குதுன்னா இப்படி குளோரோ பென்சீனா மாறி இருக்குது. சரி பாருங்க, இந்த பென்சீன் என்னவா மாறி இருக்குதுன்னா இப்படி குளோரோ பென்சீனா மாறி. இதுல எந்த ஒரு சேஞ்சும் நடக்கல. இதை கம்பேர் பண்ணணும் ஒரே ஒரு இடத்துல, இந்த எச்சுக்கு பதிலா என்ன வந்திருக்குதுன்னா சிஎல் வந்திருக்கு. பாருங்க, இந்த எச்சுக்கு பதிலா என்ன வந்திருக்குதுங்க, சிஎல் வந்திருக்கு. அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு, அதுக்கு பதிலாக சிஎல் வந்துருக்கு. அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட், ஒருத்தர் பதிலாக இன்னொருத்தர் வந்திருக்காங்க. அப்படின்னா இது என்னன்னு சொல்லணும், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்று சொல்லணும். ஒருத்தர் பதிலாக இன்னொருத்தர் வந்ததுனால இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்று சொல்லணும். இப்போ இந்த ஹைட்ரஜன் வெளியே போகுது, பென்சினை விட்டு வெளியே போகுது, வெளியே போயிடுச்சு. இந்த ஹைட்ரஜன் பென்சினை விட்டு வெளியே போச்சு. எப்படி போச்சு? இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை விட்டுட்டு வெளியே போச்சு. வாண்டை விட்டுட்டு போகுதுன்னா எப்படி வெளியே போகுது? எச் பிளஸ்ஸாக வெளியே போகுது. வாண்டை விட்டுட்டு தானே போகுது, அப்போ எச் பிளஸ்ஸாக வெளியே போகுது. இந்த எச்சுக்கு பதிலாக யார் வந்தாங்க? சிஎல் பிளஸ் தானே வந்து அட்டாக் பண்ணிச்சுங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் எச் பிளஸ்ஸாக வெளியே போயிருது, அதுக்கு பதிலாக சிஎல் பிளஸ் இங்கே உள்ள வருது. சிஎல் பிளஸ் வந்து எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும், எலக்ட்ரான் கிளவுடை வாங்கிக்குது பென்சின் கிட்ட இருந்து. அதனால சிஎல் பிளஸ் என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்றோம்.
So in the reaction where we are saying electrophilic substitution reaction enter solrom in the reaction electrophile yaarna cl plus and the electrophile eppadi create aachu idu pole create aachu electrophile vandu cl plus and the electrophile eppadi create aachu enter solrom appo in the benzene halogenation pachina enna kudukona halobenzene benzene halogenation pittu halobenzene kudukudu என்ன ஹாலஜன் எடுத்துக்கறனா குளோரின் புரோமின் குளோரின் எடுத்துக்கலாம் இல்ல புரோமின் எடுத்துக்கலாம் குளோரின் எடுத்துக்கிட்டீங்கனா குளோரோபென்சீன் வரும் புரோமின் எடுத்துக்கிட்டீங்கனா புரோமோபென்சீன் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு கேட்டலிஸ்ட் தேவைப்படுது அது வந்து இந்த ஹாலஜன் கேரியர் இங்க ஹாலஜன் கேரியர் என்னன்னா மெட்டல் எடுத்துக்கலாம் அலுமினியம் இல்லனா அயன் அப்படி இல்லனா மெட்டல் ஹாலைட் எடுத்துக்கலாம் அலுமினியம் ஹாலைட் இல்லனா அயன் ஹாலைட் ஃபெரிக் ஹாலைட் இப்போ இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லலாம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படி சொல்லலாம் இந்த ரியாக்ஷன்ல வரக்கூடிய இன்டர்மீடியட் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா குளோரோ Cl+ எலக்ட்ரோஃபைல் புரோமின் எடுத்துக்கிட்டீங்கன்னா Br+ எலக்ட்ரோஃபைல் சரி In the halogenation, enga pathana ethylene la pathom, acetylene la pathom, alkane la kuda na halogenation pathom. Idukalla enna difference? Ellame eppadi podu halogenation ku eppadi podu? Methane halogenation podu nu pathom. Adu enna na methane eduthukonum, chlorine kuduthom, theviyana sunlight kuduthom, diffused light kuduthom, enna product vanduchuna oru product methyl chloride. रियाक्शन அசிட்டிலீன் லியோ குளோரினேஷன் கர்த்தன மூலம் அது குளோரினேஷன் போகுது என்ன ஆகுது ஒரு பை பாண்ட் பதில ரெண்டு கார்பன் கிட்ட Cl இன்னொரு பை பாண்ட் பதில ரெண்டு கார்பன் கிட்ட Cl இப்படி இருந்து இப்போ பென்சீனும் குளோரினேஷன் கர்த்தன பாயிருக்கோம் பென்சீன் குளோரினேஷன் போறனால நமக்கு என்ன வந்துச்சுனா குளோரோபென்சீன் வந்துச்சு இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருந்து அந்த ஹைட்ரஜன் பதில Cl இப்போ இந்த ஹைட்ரோகார்பன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஹைட்ரோகார்பன்ஸும் அதாவது இந்த சச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அன்சச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் ஆல்கீன் அன்சச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் ஆல்கைன் இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் பென்சீன் எல்லாமே ஹாலோஜனேஷனுக்கு போகுது ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினேஷன் இங்க மெக்கானிசம் எப்படி இருக்கும் எல்லாத்துக்குமே எல்லா ஹாலஜினேஷனுக்குமே மெக்கானிசம் சேமா இருக்குமா இல்ல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மீத்தேன் என்ன மாறிக்குது மெத்தில் குளோரைடா மாறிக்குது அப்படினா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு பதிலா ஒரு Cl வந்திருக்குது அப்படினா இந்த மீத்தேன் போன குளோரினேஷன் என்னன்னு சொல்லணும்னா சப்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லணும் சப்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லணும் அதே போல தான் இந்த பென்சீன் பென்சீன்ல இந்த ஹைட்ரஜன் பதிலா Cl வந்துருக்கு ஹைட்ரஜன் வெளிய போது அதுக்கு பதிலா Cl அதனால இதையும் என்னன்னு சொல்றேன்னா சப்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட் அப்படியே சிங்கிள் பாண்ட் ஆகுது இங்க ஒரு குளோரின் ஆட் ஆகுது இங்க ஒரு குளோரின் ஆட் ஆகுது அப்படினா இங்க அடிஷன் ரியாக்ஷன் அப்படி சொல்றேன் அதே போல பாத்தீங்கன்னா இங்கேயும் குளோரின் ஆட் ஆகுது இங்கேயும் குளோரின் இதுவும் அடிஷன் ரியாக்ஷன் அப்படி சொல்றேன் இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இது வந்து ஃப்ரீ ரேடிகல் சப்ஸ்டிடியூஷன் இது வந்து ஃப்ரீ ரேடிகல் சப்ஸ்டிடியூஷன் சொல்லணும் இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இது என்னன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் சரி அப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே ஹாலஜினேஷன் போது ஆனா மெக்கானிசம் டிஃபரண்டா இருக்கும் வே ஆஃப் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா டிஃபரண்டா இருக்கும்